நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று நமது விஆர் ஷார்ட் ஸ்டோரிஸ் சேனலில் இருந்து உடைந்த பானை என்ற தலைப்பில் உள்ள கதையை பார்க்க போகிறோம். இதே போன்று நமது சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்க விரும்பினால் எங்களுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நாம் கதையை பார்ப்போமா? உடைந்த பானை. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வருகிறான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான கம்பில் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு கம்பை தோளில் சுமந்து செல்வான். இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறையில்லாத பானைக்கு தன் திறன் பற்றி ரொம்ப பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டன. கேலியை பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானனை பார்த்து, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலைப்பழு மிகவும் அதிகரிக்கிறது. என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் என்று கூறியது. அதற்கு விவசாயி, பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா? உன்னிடம் இருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்பே தெரியும். அதனால்தான் வழிநெடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு அழகான பூக்களை கொடுக்கின்றன. அவற்றை வைத்து நான் வீட்டை அலங்கரிக்கிறேன். மீதமுள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் என்றார். இதை கேட்ட ஓட்டையுள்ள பானை தன்னை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை பற்றி கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. என்ன குழந்தைகளே, இக்கதையின் மூலம் நாம் உணர்ந்து கொண்ட நீதி என்ன? அடுத்தவர்களின் பேச்சை பற்றி கவலைப்படாமல் நாம் நம் வேலைகளை சரிவர செய்ய வேண்டும் என்பதே இக்கதையின் நீதியாகும். நேயர்களே, இக்கதை உங்களுக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.